ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏசிபியை பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏர் சர்க்யூட் பிரேக்கர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏர் சர்க்யூட் பார்த்திங்கன்னா வந்து ஓவர்லோடில் ஓவர்லோடு ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு ஆப்ரேஷன் கொண்டதால் வந்து இதை வந்து கமர்ஷியல் லைன்லேயும் பவர் பிளான்ட்டு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைட்லேயெல்லாம் வந்து இதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் பார்த்தோம்னா வந்து ஃபிக்ஸ்டு கான்டக்டருக்கும் மூவிங் கான்டக்டருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா வந்து சர்க்யூட் ஆன் ஆகும் போது ஸ்பார்க் உண்டாகும். அந்த ஸ்பார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ஏர் கம்பிரசிங் பண்ணுறாங்க. ஏரை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் வந்து கம்மியாகும். அதனால் ஏர் சாம்பரை யூஸ் பண்ணி வந்து அதோட ஆர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து இன்டர்லாக்கிங் பர்பஸும் இதில் இருக்கிறதுனால வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஆட்டோமேட்டிக்கல் மேனுவலில் பார்த்திங்கன்னா இன்னொரு சர்க்யூட் பிரேக்கர் மூலமாக வந்து அந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தோம்னா வந்து மார்க்கெட்டில் வந்து 630 வந்து 6300 ஆம்பியர் வரையும் ஃபஸ்ட்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 10,000 ஆம்பியர் வரையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 220 690 வோல்டேஜ் வரையும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஏர் சர்க்யூட் பிரேக்கர் வந்து 1000 வோல்டேஜுக்கு கீழே தான் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியும். அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து இதோட கேஏ பிரேக்கிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 55 கேஏவிலேருந்து 130 கேஏ வரையும் இந்த பிரேக்கர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 3 போர்லேயும் 4 போர்லேயும் இந்த பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரேக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து பிரேக்கரை பார்ப்போம். இப்போ இதை பார்த்தோம்னா இது வந்து ஆஃப் புஷ் பட்டனு, இது வந்து ஆன் புஷ் பட்டனு. மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இது வந்து ஆஃபில் இருக்கான்னு இண்டிகேட்டிங் பண்ணுறதுக்காக அவ்வளோ இது ஆஃப் இண்டிகேட்டிங். அடுத்தது வந்து இது வந்து சார்ஜிங் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள சார்ஜிங் இண்டிகேட்டிங். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து சார்ஜிங் பண்ணணும். இதை வந்து சார்ஜ் பண்ணோம்னா சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜுன்னு வந்துடும். இதேமாரி பார்த்திங்கன்னா வந்து சார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் புஷ் பட்டனை வந்து ஆன் பண்ணோம்னா வந்து இது ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜுன்னு இருக்கிறது வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நேம் பிளேட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து 2000 ஆம்பியரு 65 கேஏ இது வந்து பிரேக்கரோட கெப்பாசிட்டி. அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து ரீசெட் பட்டனு. சப்போஸ் இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணோம்னா சார்ஜ் ஆகாது. அதனால் என்ன செய்யணும்னா நம்ம வந்து இந்த ரீசெட் பட்டனை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா தான் சார்ஜ் ஆகும். அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்ட் ரீசெட் சுவிட்சு. அதேமாரி வந்து இது வந்து கீழே பார்த்திங்கன்னா மெனு பட்டனு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மெனுவில் போய்ட்டு நம்ம வந்து வோல்டேஜ் ஹெட்ஸு ஆம்பியர் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு பேஸ்லேயும் எவ்வளோது போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆம்பியர் செட்டிங், எவ்வளோ ஆம்பியர் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து லோடு வந்து எவ்வளவு ஆம்பியர் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம ஆம்பியர் வந்து செட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்கன்னா வந்து 1 வரையும் இருக்கும். 0.5 0.4 1 வரையும் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 2000 ஆம்பியர் அப்படின்னா நம்ம வந்து 1 வைக்கணும். 1 × 2000 டோட்டல் பார்த்திங்கன்னா 2000 ஆம்பியர்னு வரும். அதேமாரி வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டிஆர்னு இருக்கும், எவ்வளோ டைமிங்கில் வந்து இது ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைம் ரேட்டிங் வைக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டன்டினியூஸ் வந்து இது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 2 வச்சுருக்குறாங்க, 2 இல்லைனா 3 வைக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் கரண்ட் ஆன் பண்ணும்போது வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக வரும். 2 × 2000 பார்த்திங்கன்னா 4000 ஆம்பியர் வரையும் வரும் வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறதுக்கு வந்து சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பின்னு. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா வந்து
இது வந்து ரேக்கிங் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரேக்கிங் பண்ணுறதுக்கு உள்ள புஷ் பட்டன். இது இதை வந்து புஷ் பண்ணோம்னா இந்த ரேக்கிங் கனெக்டர் பின் வந்து இது மூவ் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ரேக்கிங் ராடை வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் சுற்றினோம்னா வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அதேமாரி வந்து ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா ரேக்கிங் அவுட்டு, பிரேக்கர் வந்து அவுட் சைடில் பேக்கில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரேக் இது வந்து பிரேக்கிங் அந்த பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா இல்லை வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்குள்ள இண்டிகேட்டரு. இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கர் க்ளோஸில் இருக்குன்னு காட்டுறது. இதை பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஆம்பியர் பிரேக்கரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4000 ஆம்பியர் உள்ள ஒரு பிரேக்கரை பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா இது வந்து 4000 ஆம்பியர் உள்ள ஒரு பிரேக்கரு. இப்போ வந்து இது வந்து ஆனில் இருக்குது, ஆனில் ஆகி இப்போ வந்து இது டிஸ்சார்ஜில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அதே போல் தான், சேம் தான், ரீசெட்டு சுவிட்சு, ரீசெட் டெஸ்ட்டு சுவிட்சு, மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள சுவிட்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து அலாரம் சுவிட்சு. இது வந்து சப்போஸ் ட்ரிப் ஆகிருக்கு அப்படின்னா, ட்ரிப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அலாரம் வரும், லிங்க் லைட்டு பிளிங்க் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்ட்டுக்கு இது இந்த சுவிட்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா செட்டிங் இருக்கும். என்னென்ன செட்டிங்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து ஆம்பியர் ரேட்டிங்கு, ஆம்பியர் எவ்வளோன்னு வைக்கிறதுக்குள்ள செட்டிங்கு. அதே போல் இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டைமிங்கு, எவ்வளோ செகண்டில் இது ட்ரிப் ஆகணும், ஷார்ட் சர்க்கியூட்டில் எவ்வளோ டைமிங்கில் வந்து இது ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்டனியஸ் சுவிட்ச். இது வந்து லிமிட் வச்சுக்கிறதுக்குள்ளது. இப்போ வந்து இது ரெண்டு வச்சுருக்கிறாங்க. ரெண்டுன்னா பார்த்திங்கன்னா 4000னா வந்து 8000 ஆம்பியர் வரையும் ஸ்டார்டிங் கரண்ட்டு போகலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிரேக்கர் ஆன் பண்ணதையும் பார்த்திங்கன்னா ஆம்பியர் அதிகமாக போகும். அந்த டைமில் வந்து ட்ரிப்பாகமாக இருக்கிறதா நம்ம எவ்வளோ ஆம்பியரில் வந்து எவ்வளோ ஆம்பியர் வரையும் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்டார்ட் டைமும் அடுத்தது லாங் டைம்னு ரெண்டு இது இருக்கும். அது இந்த செட்டிங் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5-2 இருக்குது. இதில் வந்து 1.5 வச்சுருக்கு. நார்மலாக 1லேருந்து வந்து 2 வைக்கலாம். அடுத்தது வந்து இதை பார்த்திங்கன்னா டிலே. இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆன் ஒன்று ஆஃப் ஒன்று இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து ஆனில் வச்சிங்கன்னா, இந்த பக்கமாக வச்சிங்கன்னா இது வந்து சிஸ்டம் செக்கிங். இது வந்து செக் பண்ணாது, நம்ம வச்சுருக்க டைமிங்கில் வந்து செக் பண்ணாமல் டப்புன்னு டேரெக்டாக வந்து ட்ரிப் ஆகும். எவ்வளோ டைமிங் வச்சுருக்கோமோ அதில் வந்து ட்ரிப் ஆயிரும். இதை பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டம் செக் பண்ணி, நம்ம வச்சுருக்க டைமிங்கில் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஆஃப் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எர்த்து ஃபால்ட்டுக்கு இது உள்ளது. எர்த் ஃபால்ட்டில் வந்து ஃபால்ட்டில் வந்து எவ்வளோ இதில் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கரில் வந்து மேல் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கனெக்டர்ஸ் இருக்கும், கனெக்டர் பின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரிலேவுக்கு மற்றபடி கண்ட்ரோல் சர்க்கியூட் கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் பின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் உள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சண்டு ரிலேஸ் இருக்கும், சண்டு ரிலே காயில் இருக்கும். அடுத்தது வந்து யூவி ரிலே இருக்கும். அடுத்தது வந்து மோட்டார் இருக்கும். மோட்டார்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங்கு சார்ஜ் பண்ணக்கூடிய மோட்டார் இருக்கும். ரீசெட்டு, சொலினாய்டு காயில், அப்புறம் வந்து சிடி, இதெல்லாம் வந்து இதோட இன்சைடில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.